அப்பாவும் அம்மாவும் இன்னத்துக்கு இங்க வந்திருக்கணுமே. அவங்களுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது ஜாய். மழை கம்மியா தான் இருக்கு. அம்மா ஹாய் ஜாய். நானும் அப்பாவும் வந்துட்டு இருக்கோம். ராத்திரியில ரோடெல்லாம் மோசமா இருக்கும். அதனால நாங்க ரிஸ்க் எடுக்க விரும்பல. அம்மா ஹலோ அம்மா என்ன ஆச்சு அம்மா இது என்றும் உள்ள வாழ்க்கை புவி எங்கும் செல்லும் வாழ்க்கை சதா காமம் முன்வை கதை மா மா லைன்ல இருக்கீங்களா ஜாய் நாங்க நல்லா இருக்கோம் எங்களுக்கு ஒண்ணும் இல்ல காரோட முன் பகுதியில் ஒரு கிழவு விழுந்துருச்சு என்ன எங்களுக்கு இந்த பிரச்சனையும் இல்ல கார தான் கட்டி இருக்கணும் நீ பேசுறது சரியா கேக்கல ஜாய் எங்களுக்கு ஒரு உதவி பண்ண ஸ்மிட்ஸ் கராஜ்க்கு ஃபோன் பண்ணி டோ வெஹிக்கல நாங்க இருக்கிற இடத்துக்கு அனுப்பு அம்மா எங்க அம்மா நீங்க எங்க மா மா மன்னிக்கவும் உங்கள் தொடர்பை முழுமையாக்க இயலவில்லை வழியில மாட்டிக்கிட்டங்க போலர்க்கு எங்கன்னு தெரியல தேவ இல்லாம கவலைப்படாத ஜாய் கவலைப்படாம என்ன பண்றது அவங்க என்ன நம்பி இருக்காங்கன்னா நான் இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு சுத்தமா புரியல நான் நல்லா ஸ்டக் ஆயிட்டேன் இந்த சூழ்நிலையை நான் எப்படி சமாளிக்கிறது சூப்பர் புக் இல்ல இப்ப என்னால எங்கயும் போக முடியாது என்னைய பேரண்ட்ஸ் காப்பாத்தணும் பெரிய வேலைக்கான திறன் இல்லாமல் இருந்தும் அதை செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவரை சந்திக்க நான் உங்களை அழைத்து செல்கிறேன் கிஸ் நாம எங்க இருக்கோம் கொஞ்சம் பார்த்து சொல்ல நாம ஹாஃப்ராக்கு வந்திருக்கோம் நினைக்கிறேன் கிமு 1400க்கும் 1000க்கும் இடைப்பட்ட காலம் இது அங்க சில படைவீரர்களை என்னால பார்க்க முடியுது சீக்கிரம் வாங்க கிறிஸ் ஜாய் தயவு செஞ்சு சத்தம் போட்டு பேசாதீர்கள் குறிப்பாக அந்த சத்தத்தை நிறுத்து அவர்கள் நம் குரலை கேட்டு விடுவார்கள் மீதியானியர்கள்னா யாரு அப்புறம் நீங்க அவங்களை பார்த்து பயப்படுறீங்க மீதியானியர்கள் எங்கள் இடத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய சேனைக்கு உணவளிக்க எங்கள் கால்நடைகளை திருடுகிறார்கள் நுழைந்து உணவுப் பொருட்களை கொள்ளையடிக்கிறார்கள் நாம் பார்த்திருக்கிறோமா இவன் கிறிஸ் அப்புறம் பூரா நீ ஜாக்கிரதையாக என் வீட்டுக்கு போ அவர்கள் சாப்பிடட்டும் என்னுடைய புது நண்பர்கள் போரடிப்பதில் எனக்கு உதவி செய்வார்கள் ஆமா நிச்சயமா போரடிப்பதுனா என்ன கதிரிலிருந்து தானியத்தை தனியாக பிரித்து எடுப்பது ஒரு சாண்ட்விச் செய்யறதுக்கு நிறைய வேலை இருக்கும் போல இருக்கு கர்வாலி மரத்தருகே நான் ஒழித்து வைத்திருக்கும் கோதுமையை எடுத்து வருகிறேன் காய்ஸ் கிதியோன சந்திக்கிறதுக்காக தான் சூப்பர் புக் நம்மள இங்க கூட்டிட்டு வந்ததா ஆமா நாம கோதுமையோட வரலாற்றை தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக அந்த வேலையை செய்ய முடியாத பொறுத்தர் அதை செய்யணும்னு கடவுள் விரும்பினாரு அப்புறம் நம்ம பார்க்க போறோம்னு சூப்பர் புக் சொல்லுச்சு ஆமா அவர் உண்மையிலே ஹீரோ மாதிரி தெரியல இல்லையா அதோ கிதியோன் கிட்ட பேசிட்டு இருக்கிறவர் யாரு அவர் எங்க இருந்து வந்திருக்காரு
பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்போது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்புக் கொடுத்தாரே. உனக்கு இருக்கிற பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா? என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனால் ரட்சிப்பேன்? மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். நான் உன்னோட கூட இருப்பேன். ஒரு மனுஷனை முறியடிப்பது போல் நீ மீதியானியரை முறியடிப்பாய். உம் கண்களில் இப்போதும் தயை கிடைத்ததனால் என்னோட பேசுகிறவர் தேவரீர்தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். என் காணிக்கையை கொண்டு வரும் வரை விடுவிட்டு போகாதிருப்பீராக. நீ திரும்பி வரும் மட்டும் நான் இருப்பேன். சிறுவர்களே, வாருங்கள். நீ இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் எடுத்து இந்த கற்பாரியின் மேல் வைத்து சாற்றினை ஊற்று. போயிட்டாரு. கர்த்தராகிய ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை நேருக்கு நேர் கண்டேன். உனக்கு சமாதானம் உண்டாகட்டும், பயப்படாதே, நீ சாவதில்லை. சூப்பர் பக், அடடா, டைம் ஜம்ப் வருது. இரு இரு இருங்க, நாம இப்போ எங்க போக போறோம்? சரி, இப்ப நம்ம எங்க இருக்கோம்? நாம இருந்த காலத்துக்கு கொஞ்சம் முன்னால வந்திருக்கோம். ஆனா என்ன இது, அதே இடத்துல இருக்கிற மாதிரி இல்ல தெரியுது. ஜாய், கிஸ்மோ, உங்களுக்கு என்ன ஆயிற்று? எங்க போனீர்கள்? போனா ஏதேதோ நடந்து விட்டது. எதையும் நீங்க இருக்காரா? அவர் சேனையில சேர்ந்துட்டாரா? சேனையில் சேர்வதா? அவர் சேனையை நடத்துகிறார். வாருங்கள், நீங்களும் பாருங்கள். வாவ் வாவ், கிதியோன் இது எல்லாத்துக்கும் பொறுப்பா இருக்காரா? நிச்சயமா அவர் வெற்றி அடைஞ்சிருக்காரு. உங்களை பார்த்து அவர் சந்தோஷப்படுவார். தளபதியே, உங்களை காண வந்தவர்கள். ஹாய் கிதியோன். ஓ, என்னுடைய நண்பர்கள். வாவ், இஸ்ரேவேல்ல இருக்கிறவங்க எல்லாரும் உங்க கூட இருக்கிற மாதிரி இருக்க. எல்லோரும் இல்லை, ஆனால் நிறைய பேர் இருக்கிறார்கள். இருக்கலாம், ஆனா அவங்க கிட்ட இருக்கிற அளவுக்கு உங்க கிட்ட இல்ல. அடேங்கப்பா, இது மீதியானியர் சேனையா? மீதியானியர் வெட்டுக்கிளைகளைப் போல எங்கள் நிலத்தை ஆக்கிரமித்துக் கொண்டார்கள். அவர்களை விரட்ட நம்முடைய படையைப் போல இரண்டு மடங்கு தேவைப்படும். என்னிடத்தில் அதிகம் பேர் இருப்பதாக இன்று காலை கர்த்தர் என்னிடம் சொன்னார். என்ன? அதுக்கு வாய்ப்பே இல்ல. என்னோட இன்ஃப்ராரெட் ஹீட் சோர்சஸ் மோட் படி கிடியன் கிட்ட கிட்டத்தட்ட 32,000 படை வீரர்கள் இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ்வளவும் இருக்காதுன்னு கிதியோன் சொன்னாரு. இது முடியாத காரியம் மாதிரி தெரியுது. இஸ்ரவேலர்களே, உங்களுடன் நிறைய வீரர்கள் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொன்னார்.
கிரியோன் உங்களுக்கு பித்து பிடித்திருக்கிறதா? நமக்கு அதிக வீரர்கள் தேவை. போர்க்களத்தில் அதிக வீரர்கள் இருப்பதுதான் நல்லது. மீதியானியர் ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள். அதிக மனிதர்கள் இருக்கிறார்கள், குறைவாக இல்லை. சொல்வதை கேளுங்கள். கர்த்தர் இதைத்தான் சொல்கிறார், நாம் எல்லோரும் மீதியானியர், அமலேக்கியர் மற்றும் அவர்களுடன் சேர்ந்து நிற்பவர்களுடன் போர் செய்தால் இஸ்ரவேலர்கள் பெருமையுடன் என்னிடம் சொல்வார்கள், அவர்கள் சொந்த வலிமையால் அவர்களை காப்பாற்றிக் கொண்டார்கள் என்று. எனவே ஜனங்களிடம் சொல், பயமும் திகிலும் உள்ளவன் இந்த மலையை விட்டு இறங்கி விரைவாய் ஓடி போகட்டும். இப்படி செய்வது சரி என்று நினைக்கிறீர்களா கிதியோ? அவர் என்ன செய்றாருன்னு அவருக்கு தெரியுதா? இன்னைக்கு 22,000 பேர் போயிட்டாங்க. அப்படினா கிதியோன் கிட்ட வெறும் 10,000 பேர் தான் மிச்சம் இருப்பாங்களா? இப்பொழுதும் அதிகம் பேர் இருக்கிறார்கள், அவர்களை தண்ணீருக்கு அருகில் இறங்கி போக பண்ணு. அங்கே யார் உன்னோடு வர வேண்டும், யார் உன்னோடு வரலாகாது என்று அவர்களை பரீட்சித்து காட்டுவேன். எல்லா படை வீரர்களையும் நீரோடை கிட்ட வர சொல்லிருக்காரு. அது ஏதாவது பயிற்சி முறையா இருக்கணும். அது நிச்சயம் வலிமைக்கான சோதனையா இருக்கும். ஒருவேளை நீரோடைய கடந்து போகிறதுக்கு அவர் வலிமையானவங்களை மட்டும் சேர்த்திருக்கலாம். இல்லனா தண்ணில யார் ரொம்ப நேரம் மூச்சு பிடிக்கிறாங்கன்னு பாக்குறதுக்கு. எல்லோரும் ஓடை நீரை குடியுங்கள். என்ன, ஓடை நீரை குடிக்கணுமா? ஜனங்களை இரண்டு குழுவாக பிரித்துவிடு. தண்ணீரை கையால் அள்ளி நாயைப் போல நாவால் குடிக்கிறவன் எவனோ அவனை தனியாகவும், குடிப்பதற்கு முழங்காலை ஊன்றி நீரோடையில் வாய் வைத்து குடிக்கிறவன் எவனோ அவனை தனியாகவும் நிறுத்து. இந்த சோதனை அடிப்படையில் யார் வெளியே போகணும்னு கிதியோன் எப்படி தீர்மானிக்க போறாருன்னு எனக்கு தெரியல. 300 பேர் மட்டும் தண்ணீரை கையால் எடுத்து கொடுத்திருக்கின்றனர். கர்த்தர் சொன்னது, அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானியரை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன். மற்றவர்கள் போக கடவர்கள். என்ன, வெறும் 300 பேர் மட்டுமா? கிதியோனும் 300 பேரும் மீதியானியர் சேனையில் இருக்கிற 1,000 வீரர்களை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது எப்படி சாத்தியமாகும்? இங்க அத்தி மரங்கள்ல இருந்து ஹை எனர்ஜி பீம் உண்டாக்குறத தவிர எனக்கு வேற வழியே இல்ல. வா கிறிஸ், டேப் வச்சு அளக்க உதவி பண்ணு. கிதியோனே, நீங்க ஜெயிக்கிறதுக்கான சாதகமான சூழ்நிலை இல்லையே. கர்த்தர் வழிகாட்டுவார் என்று நான் நம்பிக்கை வைக்க வேண்டும். அது எனக்கு மிக கடினமானது. எப்பொழுதும் உறுதியில்லாமல் இருப்பது என் இயல்பு. ஒரு காரியத்தை செய்ய முடியும் என்று நம்புவதை விட அது இயலாதது என்று தான் நினைப்பேன். ஆமா, சில சமயங்களில் நானும் அப்படித்தான். மீதியானியரை எங்கள் பூமியிலிருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்ன போது எனக்கு இன்னும் உத்தரவாதம் தேவைப்பட்டது. அப்படித்தான் இதை கண்டுபிடித்தேன். எனக்கு புரியல, ஒரு துண்டு கம்பளியால சேனையை வழிநடத்த முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, இதன் மூலமாக கர்த்தரில் நம்பிக்கை வைக்க கற்றுக்கொண்டேன். நான் கர்த்தரிடம் சொன்னேன், தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால் ரோமம் உள்ள தோலை களத்திலே போடுகிறேன். பனி தோலின் மேல் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிப்பேர் என்று அதனாலே அறிவேன்.
அப்படியே ஆயிற்று. மறுநாள் காலையில் நான் வந்து பார்த்தபோது பனி தோளின் மேல் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்தது. ஆனாலும் எனக்கு சந்தேகம் இருந்தது. உமது கோபம் என்மேல் மூளாதிருப்பதாக, ஆனால் இன்னொரு முறை இந்த தோளினாலே நான் சோதனை பண்ணட்டும். தோல் மாத்திரம் காய்ந்திருக்கவும் பூமி எங்கும் பனி பெய்திருக்கவும் கட்டளையிடும். அப்படியே தேவன் அன்று ராத்திரி செய்தார். தோல் மாத்திரம் காய்ந்திருந்து பூமி எங்கும் பனி பெய்திருந்தது. கர்த்தர் எனக்கு வழிகாட்டுவார் என்ற உறுதிமொழியின் நினைவாக நான் இதை வைத்துக் கொண்டிருக்கிறேன். இதை உண்மையில் போட்டுப்பா, கதகதப்பை கொடுக்கும். நான் இப்போது 300 பேரை 30,000 பேருக்கு சமமாக தயார் செய்ய வேண்டும். புறப்படு, மீதியானியர் சேனையை தாக்கு. அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஆனால் போக பயப்பட்டாயானால் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையினிடத்திற்கு போய் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று கேள். பின்பு சேனையிடத்திற்கு போக உன் கைகள் திடப்படும். நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சுட்டிருந்த ஒரு வார் கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்தது. அது கூடாரத்தை இடித்து கவிழ்த்து போட்டது. இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலனுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல. தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். இல்லை, அப்படி இருக்க முடியாது. நாம் என்ன செய்வது? படைத்தலைவரிடம் சொல்வோம். இந்த கனவு நீ சொல்வது போல் இருந்தால் நாம் அழிந்தோம். நீ சொல்லும் விளக்கம் உண்மைதானா? கர்த்தர் மீதியானியரின் பாளையத்தை உங்கள் கைகளில் ஒப்புக் கொடுத்தார். ஒவ்வொருவர் கையிலும் ஒரு எக்காளத்தை கொடுங்கள். வெறும் பானையையும் பானைக்குள் வைக்கும் தீவட்டியையும் கொடுங்கள். நாம் எதிரியின் பாளையத்தை அடையும் போது நீங்கள் அதை சுற்றி வளைத்துக் கொள்ளுங்கள். நான் எக்காளத்தை ஊதி சமிக்ஞை கொடுக்கும் வரை காத்திருங்கள். அதை கேட்டவுடனே நீங்களும் எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக. என்ன அவ்வளவுதானா? தீவட்டிகளும் பானைகளுமா? அது திட்டம் இல்ல, அது அலங்காரத்துக்கு தான். இப்படி நடக்கக்கூடாது. அவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். தப்பிக்க வழியில்லை. அவர்கள் சுற்றி நிற்கிறார்கள். அவர்கள் நெருங்கிவிட்டார்கள். ஓடுங்கள். சாத்தியமாயிடுச்சு, திட்டம் சாத்தியமாயிடுச்சு. மீதியானியர் குழப்பத்தில் இருக்காங்க. அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க. மத்தவங்க உயிர்
இது இவ்வளவு பெரிய வெற்றி அடையும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. கர்த்தரில் நம்பிக்கை வைத்தால் அவர் உனக்கு வழிகாட்டுவார். நாம வீட்டுக்கு போறோம். நாம போய் ஒரு நொடிதான் ஆயிருக்கு. கிஸ்மோ சிட்டி மேப்ப காட்டு. சரி, என்னோட பேரண்ட்ஸ் ஃபார்ன் ஆண்ட் வீட்ல இருந்து வராங்க. அப்படினா அவங்க வரிறதுக்கு இந்த கேனியன் ரோட்ட தான் பயன்படுத்தணும். சோ கார் மேல விழற அளவுக்கு மரங்கள் ரோட்டுக்கு பக்கத்துல இருக்குறது ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான். கிஸ், உன்னோட மார்க் ராக்கெட் மோட் 3000 எனக்கு வேணும். சரி. கிறிஸ், ஸ்மிட்டிஸ் கராஜ கூட்டு நாங்க எங்க வந்துட்டு இருக்கோம்னு சொல்லு. இது சரியா இருக்குமா ஜாய்? சேனையை வழிநடத்த கர்த்தர் கிதியோனை பயன்படுத்தும் போது என் பேரண்ட்ஸ் காப்பாத்த அவர் என்ன பயன்படுத்துவாரு? அது அங்க இருக்காங்க. அப்பா அம்மா, நான் வந்துட்டேன். இஸ்மோ டிராவலிங் ஹூக். ஏதோ போடு. போருக்கு பிறகு இஸ்ரவேல் மனுஷர், கிதியோனே, நீரும் உம்முடைய குமாரனும் உம்முடைய குமாரனின் குமாரனும் எங்களை ஆள கடவீர் என்று கூறினார்கள். இல்லை, நான் உங்களை ஆள மாட்டேன், கர்த்தரே உங்களை ஆளுவார். புதிதாக்குமே உமக்காய் வாழ்ந்திட அருள் செய்ய.